விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கின்றோம். இந்த புதிய மாதத்தை அன்னை மரியாளுடைய வியாகுலங்களுக்கு ஏழு வியாகுலங்களை தியானிக்க இந்த செப்டம்பர் மாதத்தை கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, அன்னை மரியாள் அனைத்தையும் தனது உள்ளத்தில் ஏந்தி நிலை நிறுத்தி சிந்தித்து கொண்டிருந்தது போல, விசுவாசத்தோடு உம்மில் நம்பிக்கை வைத்தது போல, ஆண்டவரே, நிலையான நம்பிக்கையோடு எங்களது துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். இயேசுவே, துன்ப துயரங்கள் எங்களது வாழ்க்கையில் எங்களை வாட்டி எடுக்கும் பொழுது உம்மையே பற்றி கொள்ளக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். இயேசுவே, உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு செய்யவும் இன்னும் ஆழமாய் ஆராதிக்கவும் எங்களுக்கு நிறைவான மனதை, நிலையான மன உறுதியை எங்களுக்கு தந்தருள்வீராக. நற்கருணை ஆண்டவரே, உயிருள்ள தேவனே, உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு கூற ஆசிக்கின்றேன், இன்னும் ஆழமாய் விசுவசிக்க ஆசிக்கின்றேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை ஆராதிக்க ஆசைப்படுகிற ஆண்டவரே, இயேசுவே, உம்மை ஆராதித்து விண்ணகத்திலே சம்மனசுகள் உம்மை ஆராதித்து மகிழ்ச்சி பெறுவது போல, நாங்களும் இந்த நல்ல நேரத்தில் இந்த மண்ணகத்தில் முழந்தால் படியிட்டு உம்மை ஆராதித்து அன்பு கூறுவோம், இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி எங்கள் வாயார உம்மை புகழ்ந்து ஆராதித்து இதோ பாடல் பாடி உமக்கு மகிமை சேர்க்கின்றோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பே,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் இயேசுவே என் இயேசுவே, இதுவரையில் உதவினீரே என் இயேசுவே என் இயேசுவே, இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அன்பு நேசங்களே, இரு கரங்களையும் விரித்து இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நமக்காக இரத்தம் சிந்திய ஆண்டவர், நமக்காக பாடுகள் பட்ட தேவன் இதோ நமது முன் பிரசன்னமாயிருக்கிறார். நம்முடைய துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் போக்கக்கூடிய தேவன் இதோ நமது முன் பிரசன்னமாயிருக்கிறார். இயேசுவின் திரு இருதயம் நம்மையெல்லாம் தேற்றுகின்ற இதயமாக, நம்மை தேடி வருகின்ற இதயமாக இருக்கின்றது. கல்வாரி மலையிலே எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இரு கரங்களையும் விரித்து நம்மை அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்மை அழைக்கின்ற தேவனை நாம் உற்று நோக்கி இனியும் நாம் தாமதமில்லாமல் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை அணுகி செல்ல, நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக இரு கரங்களையும் விரித்து நம்மை அழைத்த அந்த இயேசுவிடம் நம்மையே சரணாகதி அடைந்து நம்மையே நாம் ஆண்டவரிடம் அர்ப்பணமாக்கி இரு கரங்களையும் விரித்து அந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடுவோம். இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றாய் இனியும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளை பாற்றி கொடுக்கின்றார். துயரங்கள் அனைத்திலும் நமக்கு பேருதவியாயிருந்து நம்மை தேற்றுகின்ற கடவுள் நமது முன் பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் காயங்களை குணப்படுத்தும், எங்களுடைய உள் மனதின் ஆழத்தில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் போக்க வேண்டி செபிக்கிறோம் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் அனைவரும் உற்று நோக்கியவளாக தொடர்ந்து
இந்த இரு கரம் விரித்த ஆண்டவரிடம் நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் ஒப்பு கொடுத்து பாடுவோம். தூயரே நிலாருதலோயில் மறுத்துவர தூயரே நிலாருதலா நோயில் மறுத்துவர பிரியமானவர்களே, லூக்கானர் செய்தி 2வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே உமது உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவும் என்ற சீமியோனுடைய இறை வாக்குக்கு இணங்க, அன்பு மக்களே, இறை இயேசுவினுக்கு பிரியமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உகந்த ஆகஸ்ட் மாதத்தை கடந்து அன்னை மரியாளுடைய 7 வியாகுலங்கள் 7 துன்பங்களை பற்றி தியானிக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம் அனைவரும் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். துன்பங்கள் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். எவ்ரி சஃபரிங் ஹாஸ் எ வேல்யூ, ஒவ்வொரு துன்பமும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். 5 காயங்களை 50 வருடங்களாக தன்னுடைய கரங்களிலும் தன்னுடைய உடலிலும் சுமந்த 5 காயம் வரம் பெற்ற முதல் குருவான தந்தை பியோ சொல்கிறார், துன்பங்கள் தான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை அலங்கரிக்கும் அணிகலன்கள் என்று. துன்பங்கள் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழகாக அற்புதமாக இருக்க முடியாது. எனவே அன்பு நெஞ்சங்களே, ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே பவுலடி அருமையாக சொல்கிறார், இக்காலத்தில் நம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை என நான் எண்ணுகிறேன். அதே போல எசாயா புத்தகத்தில் 53வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே பார்க்கிறோம், மெய்யாகவே இவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ப்ரேஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இதே கருத்தை தான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்கிறார், அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆண்டவர் தமது காயங்களால் நமது காயங்களை குணப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். யோபு புத்தகத்திலே 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கரம் அவரதே. எனவே நமது காயங்களை குணப்படுத்துகின்ற ஆண்டவரிடம் அன்னை மரியாளுடைய அந்த 7 வியாகுலங்களை ஒப்பு கொடுத்து, அன்னை மரியாள் சிமியோன் இறை வாக்கு உரைத்த பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார், இந்த உன் மகன் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருப்பான், உனது உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவும் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் உடைந்து போகிறார்கள். 2வது வேதனையாக பார்க்கிறோம், எகிப்துக்கு இரவில் தப்பித்து செல்கிறார்கள். அவ்வளவு துன்ப துயரங்களோடு குழந்தையை பெற்ற அந்த வேதனையோடு அந்த தாய் வளர்ப்பு தந்தையும் குழந்தையை எடுத்து செல்கிறார்கள். 3வது வியாகுலமாக நாம் பார்ப்பது, இயேசு கிறிஸ்து காணாமல் போய்விட்டார், அவரை தேடி தேடி அழைகின்றார்கள். 4வதாக அன்பு மக்களே,
இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்ற பொழுது இயேசு ஆண்டவர் உடலால் எவ்வளவுக்கு வேதனை அடைந்தாரோ அந்த அளவுக்கு உள்ளத்தால் வேதனை அடைந்த உத்தம தாய்தான் அன்னை கன்னிமரியாள். ஐந்தாவது வியாகுளமாக இயேசுவை சிலுவையில் அறைகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய உள்ளம் நொறுக்கப்படுகிறது. ஆறாவது வியாகுளமாக நமக்கு நாம் அனைவரும் தெரிந்தது போல, அன்பு மக்களே, பெற்ற தாயை பெற்றெடுத்த மகன்தான் கொல்லி வைக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இயேசு ஆண்டவருடைய உடல், இறந்த உடல் அன்னை மரியாளுடைய மடியில் கிடத்தப்படுகிறது. எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள் அன்னை மரியாள். ஏழாவதாக, அன்பு மக்களே, தனது மகனை அடக்கம் செய்வதை ஒரு தாய் பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவாள். தன்னை அடக்கம் செய்ய வேண்டிய தன் மகனை நான் அடக்கம் செய்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள். எனவே அன்பு மக்களே, ஒரு தாய் தன்னுடைய மகனை, தன்னுடைய சேயை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார். இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய துன்பங்கள், துயரங்களை கடவுளிடம் சொல்லி, அப்பா, தந்தையே, ஒரு தாய் தேற்றது போல எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய காயங்களை நீர் குணப்படுத்த மாட்டீரா என்று சொல்லி நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மை தேற்றுவதை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர். வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். எங்களை தேற்றுகின்ற இயேசுவே, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஆண்டவரே, இதோ கெத்செமனி தோட்டத்திலே நீர் வேதனை உற்று இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த தவறுகளாலும், எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக்க நீ அனுமதித்த காரணத்தினாலும் நாங்கள் அநேக வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். ஆண்டவரே, தாங்க முடியாத சிலுவைகளாக, தாங்க முடியாத துன்பங்களாக அவை எங்களுக்கு இருக்கின்றன. எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, நம்ம ஏறெடுத்து ஜெபிக்கிறோமப்பா. நீர் கெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்தது போலவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த துன்ப கிண்ணம் எங்களை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. ஆனால் எங்கள் விருப்பத்தினால் அல்ல, உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று அற்புதமாக நீ சரணாகதி அடைந்து தந்தையின் கரத்தில் உம்முடைய திருவுளத்தை ஒப்படைத்தது போல, உம்முடைய கரங்களில், உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
நீர் விரும்பியபடி எங்களுக்கு எல்லாம் நடக்கட்டும். அன்னை மரியாள் அற்புதமாய் ஜெபித்தது போல உமது திருவுளப்படி உமது சித்தத்தின்படி எங்களுக்கு எல்லாம் நிகழட்டும். ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராது. தந்தையாய் இறைவனோடும் தூயாவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இரு மக்களே கூடி வாருங்கள் உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள் இறை மக்களே கூடி வாருங்கள் உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள் உறுதியான நம்பிக்கையில் இறையிடம் வரும் கேளுங்கள் கேட்டதெல்லாம் கேட்டபடி கிடைத்ததென்று மகிழுங்கள் இறை மக்களே கூடி வாருங்கள் உங்கள் இரு கரமும் கூப்பி வாருங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த மாதத்தின் முதல் வெள்ளி இதே நேரத்தில் அன்னை மரியாளுடைய ஏழு வியாகுலங்களுக்கு உகந்த இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. செப்டம்பர் மாதம் என்றாலே கொண்டாட்டம். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு அநேக இடங்களில் தவ உடை உடுத்தி பாத யாத்திரை மேற்கொண்டு வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் சார்பாக அன்பு மக்களே, அன்னை மரியாளின் துன்பங்களை தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்னை மரியாள் பிறந்து உடலோடும் ஆன்மாவோடும் எடுக்கப்படும் அந்த நாள் வரை துன்பங்களை மாத்திரம்தான் சந்தித்தாள். ஆனால் எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டதற்கு காரணம் தன் மகன் இயேசுவின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு நாம் இன்று பயணிப்போம். இன்றைய நாளின் மைய கருத்தாக அன்பு மக்களே, நீங்கள் தயாரா, ஆர் யூ ரெடி என்ற ஒரு தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை அல்லது நமது இறப்பு எப்பொழுது எப்படி இருக்கும், எங்கே நடக்கும், யாருக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நாம் அனைவரும் ஆண்டவரை சந்திக்க நம்முடைய தனி தீர்வுக்கு செல்ல இருக்கின்றோம். எனவே அன்பு நெஞ்சங்களே, விழிப்போடு தயாராக இருக்க நாம் என்று அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு கணக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்தவர்களாக நாம் இந்த தியாக திருப்பிழையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகள் நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக,
எல்லாம் வல்ல இறைவா, அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணகக் கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ, உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைத்திருவசனங்கள் 1-8 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கின்றோம், எச்சரித்தும் இருக்கின்றோம். கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையும் அடித்தளம். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மை ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில். மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில்
ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மை நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 25 இறை திருவசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியுடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்கமயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும்
எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிழிகள் முன்மதியுடைய உரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். On your mark, get, set, go. இயேசுவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை எங்கே நீங்கள் கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு முன்னாடி, விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகுதான் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாகும். எனவே நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் விண்ணகத்தை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமது முடிவு எங்கே வரும், எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது. மத்தேயுவின் செய்தி 24 அதிகாரத்திலே 44 வசனத்திலே நாம் படிப்பது போல, எனவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் இணையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அனு மக்களே, ஒரு கப்பல் துறையில் கப்பலில் வர்ற எல்லா மக்களையும் கவனித்து அவர்களுக்கு உணவு சேவை செய்யக்கூடிய டேபிள் பாய் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் டோமி. அந்த டோமி எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பான். வர்றவங்கெல்லாம் நல்ல விதமாக மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அவனை கவனிச்சுக்குவான். அவங்க கேட்குற தோசையாக இருந்தாலும் பிரெட்டாக இருந்தாலும் என்ன பொருளாக இருந்தாலும் உடனே அங்கே கிச்சனில் போய் சொல்லி ஆர்டர் பண்ண அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே வந்துடும். எல்லாருக்கும் டோமியை பார்த்து பிடிக்கும். டோமிகிட்ட சொன்னால் உணவுப் பொருள் சீக்கிரம் கொண்டு வரப்படும் என்பதை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அமெரிக்க நபரும் அந்த கப்பலில் பயணம் செய்தார். இந்த டோமியை 2-3 தடவை கவனித்திருக்கிறார். அவருடைய சுறுசுறுப்பை கவனித்து அவரிடம் கேட்கிறார், டோமி, நீ என்னோடு அமெரிக்கா வந்து விடுகிறாயா? அவன் சொன்ன பதில், எஸ் ஐ எம் ரெடி. ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். சொல்ல சரி, அங்கு வந்து எனக்கு காரு ஓட்டுனராக நீ இருப்பியா? எஸ் ஐ எம் ரெடி. உனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆனால் அங்கே வந்து நீ 2 காரு கற்றுக்கிட்டு எனக்கு கார் ஓட்டணும், நீ தயாரா? எஸ் ஐ எம் ரெடி. அதன் பிறகு கேட்டாரா, அங்கே வந்து நீ ஓட்டுநராக இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இரவு பகலில் எனக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியாது, எனவே என்னை காப்பாற்ற உனது உயிரை கொடுக்கவும் நீ தயாரா? எஸ் ஐ எம் ரெடி. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த டோமியை போல தான் நம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஆண்டவர் ஒருவேளை என்னை பார்த்து கேட்பார், நம்மளை பார்த்து கேட்கலாம், மகனே மகளே, ஆர் யூ ரெடி? நீ தயாராக இருக்கியா? உனக்கு நான் இன்னைக்கு கூப்பிடுக்கட்டுமா? எஸ் ஐ எம் ரெடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பு மக்களே, மத்தேயுவின் செய்தியில் 6 அதிகாரத்தில் 19-20 வசனங்களை
அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வங்களை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். இன்னைக்கு அநேக நபர்கள் இந்த மண்ணக சொத்துக்காக, மண்ணக செல்வத்துக்காக துயருற்று படபடப்பாகி அநேக நோய்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஒரு 30 பவுன் 40 பவுன் வீட்டில் இருந்துச்சுன்னா நான் நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, பயமாக இருக்கும். பக்கத்து ஊரில் சொன்னாங்களாம்ல, திருடங்க நைட்டு வந்து அவங்க வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்களாம்ல, பயம். இது திருடப்படும். ஆனால் அன்புக்குள்ள 20வது வசனத்தை சொல்ல, ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. 21வது வசனம் ரொம்ப முக்கியம் மக்களே. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. ஆண்டவர் தாமே நமக்கு சொத்து என்றால் நமது உள்ளம் அவரிடம் இருக்கும். நிலபுலன்களும் பிளாட்டும் அல்லது நம்முடைய நம்ம கட்டுகிற வீடுகளும் நாம் வைத்திருக்கின்ற நகைகளும் நமக்கு சொத்து என்றால் நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கும்? அந்த பணத்திலும் சொத்திலும் தான் இருக்கும். அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவருக்குடைய வருகைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற ஒரு அருமையான உவமையை மத்தேயு 25வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அன்பு மக்களே, 10 தோழியர் உவமை. 5 பேர் நுண்மதியுடையவர்களாக, ஞானம் கொண்டவர்களாக, முன் தயாரிப்போடு செயல்படுவர்களாக 5 தோழிகள் இருக்கிறார்கள். இன்னும் 5 தோழிகள் அறிவிலிகள், முட்டாள்தனமான, தயாரிப்பு இல்லாத மனிதர்களாக இருக்கிறார்கள், தோழிகளாக இருக்கிறார்கள். அன்பு மக்களே, யூத கலாச்சாரத்தின்படி திருமணம் நடந்த பிறகு அவர்களுக்கென்று கணவன் மனைவி திருமணமானவங்க புது தம்பதியினர் ஹனிமூனுக்கு போக மாட்டாங்களாம். அவங்க வீட்டிலேயே இருந்து 10 நாள் மிகப்பெரிய திருவிழாவை நடக்குமா. அப்படி அவங்க நல்ல உணவு கொடுத்து பிரியாணி எல்லாம் போட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த மகிழ்வில் பங்கெடுக்கிறதுக்கு இந்த மணமகள் மற்றும் மணமகனின் தோழர்கள், தோழிகள், உறவினர்கள் கலந்து கொள்வது வழக்கம். எனவே இந்த நிகழ்வை முன்குறித்து தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறார். அப்படி அந்த மணமகன் வரும் பொழுது, அந்த மணமகன் வரும் பொழுது அவருடைய வருகைக்காக அனைவரும் எரியும் திரியோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த தோழிகள், அறிவிலிகள், முன் தயாரிப்பு இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களோடு செல்கையில் எண்ணெயை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். எனவே அவர்கள் மணமகனோடு செல்ல முடியவில்லை, மகிழ்ச்சியில் பங்கெடுக்க முடியவில்லை, கதவு மூடப்படுகிறது. இதுபோலதான் அன்பு மக்களை, விண்ணக கதவு மூடப்படுவதற்கு முன்பாக நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் அனைவரும் அன்பு நெச்சங்களே ஒரு 2 விதமான எச்சரிக்கையை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓமிலிருந்து 2 விதமான எச்சரிக்கையை நமக்கு விவிலிய அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள். முதல் எச்சரிக்கை என்ன தெரியுமா? ஒரு சில காரியங்களை, ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் கடைசி நேரத்தில் பெற முடியாது. கடைசி நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாருங்கள், விளையாட்டு வீரனாக இருக்கட்டும், அது ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், அல்லது கிரிக்கெட் விளையாட இருக்கட்டும், ஃபுட்பால் விளையாட, ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கின்றவன் தான் அந்த விளையாட்டில், அந்த இறுதி போட்டியில், அல்லது தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். மற்ற நல்லா தூங்கிட்டு அந்த போட்டி வர நாட்களில் மட்டும் நான் போய் விளையாடுவேன் அப்படின்னா யாரும் வெற்றி பெற முடியாது. அதே போல் ஒரு படிக்கின்ற மாணவன் தேர்வு வருகிறது என்று முன்கூட்டியே தெரிந்து அதற்காக தினம் தினம் தயாராக வேண்டும், படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் அவன் தேர்வில் அதிக மதிப்பெண் கொண்டு தேர்ச்சி பெற முடியும். நம்ம வழக்கத்தின்படி என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன் மக்களே, நானாம் படிக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அந்த பதட்டம் வந்து படிப்பேன் பாருங்கள், அதுதான் படிப்பு. இன்னும் 1 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு,
இன்னும் 30 நாள் இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது, இன்னும் 10 நாள் இருக்குது, படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலான்னு நம்ம இருந்தோம்னா கடைசி நேரத்தில் படித்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அந்த கடைசி நேரத்தில் கூட நம்ம என்ன பதட்டப்பட்டு, நாளாம் உண்மையிலேயே எனக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது, ஒரு சில தேர்வுக்காக முழு இரவும் கண் விழித்து படித்திருக்கிறேன், அடுத்த நாள் தூக்க கலக்கமாக இருக்கும், படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வராமல் கூட இருக்கும். குறிப்பாக நம்முடைய இந்தியர்கள் அல்லது தமிழர்கள் என்ன சொல்லுவாங்கன்றா, அந்த கடைசி நேரத்தில் பதட்டப்பட்டு ஓடுறவங்க, நான்லாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன், உண்மையை ஒத்துக்கிறேன், கடைசி நேரம் வரைக்கும் எக்ஸாமுக்கு எல்லாம் பெல் அடித்து உள்ளே போய் உட்காந்துருவாங்க, அந்த நேரத்தில் கூட புக்கை புரட்டிக்கிட்டு இந்த அதை பார்த்துடலாம் அதை பார்த்துடலாம் அதை பார்த்துடலாம், கமான் இட்ஸ் டைம் வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே நுழையிற வரைக்கும் அந்த பதட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் எக்ஸாம் எழுதுகிறப்போ கூட நல்லா பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன், இட்ஸ் டைம் இட்ஸ் டைம் கிவ் யுவர் பேப்பர்ஸ், உங்கள் பேப்பரை கொடுங்க பேப்பரை கொடுங்கன்னு அவங்க வந்து பிடுங்குற வரைக்கும் நல்லா எழுதிக்கிட்டே இருப்பேன். இன்னும் ஒரு லைனில் இருந்தால் ஒரு மார்க் கிடைக்காதா, இன்னும் ரெண்டு லைன் கிடைச்சா எழுதுனா ரெண்டு மார்க் கிடைக்காதா அப்படின்னு. அன்பு மக்களே, நாம் அனைவருமே இந்த ரயில் பயணத்தை செலுகையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போகிறப்ப பார்க்கணும், ஆச்சரியமாக இருக்கும் அன்பு மக்களே, ஆச்சரியமாக இருக்கும். கடைசி அந்த 9:10 ட்ரெயினுக்கு இருக்குது, 9:09 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ஒரு சில நேரம் நல்லா பரிதாபமாக பார்ப்பேன், அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்த பிறகு ட்ரெயின் எடுத்துடும், அந்த நேரத்தில் ஒடியாருவாங்க ஒடியாருவாங்க, ட்ரெயினை பிடிக்க முடியலன்ட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட ரொம்ப ஆதங்கத்தோட வேதனையோடு அப்படியே ஏமாந்து நிற்பாங்க, ட்ரெயின் போச்சு. ட்ரெயினை விட்டதுக்கே நம்ம எந்த வருத்தப்படுறோம்னா, விண்ணகத்தில் நுழைய முடியாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம். எனவே அன்பு மக்களே, மத்தேயு நற்செய்தியிலே 24:36 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணக தூதருக்கோ மகனுக்கு கூட தெரியாது. அன்பு மக்களே, எனவே இந்த கடைசி நேரத்தில் நாம் கடவுளை தேடினால் கண்டிப்பாக அடைய முடியாது. குருந்தியர் கெழுதிய 2:5:10 நாம் படிக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும், அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். தனித்தீர்வு, நமக்கென்றிருக்கின்ற புத்தகங்கள் திறக்கப்படும், நாம் செய்த அத்தனை நன்மை தீமைகளையும் பொறுத்துதான் விண்ணக கதவு திறக்கப்படும். முதல் எச்சரிக்கை. 2வது எச்சரிக்கையாக, அன்புக்குரிய கிறிஸ்தவ பெருமக்களே, ஒரு சில விஷயங்களை நாம் கடன் வாங்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கின்ற மீட்பை நம்ம கடன் வாங்க முடியுமா? முடியாது. கடவுளோடு இருக்கிற நட்புறவை நம்ம கடன் வாங்க முடியுமா? முடியாது. நல்ல குணாதிசயத்தை நம்ம கடன் வாங்க முடியுமா? முடியாது. அதை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். ஆன்மீக வளர்ச்சியை நம்ம கடன் வாங்க முடியுமா? முடியாது. அது நமக்குள்ளே நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டியது. அன்பு மக்களே, அதே போல தான் அந்த பத்து தோழிகளில் 5 அறிவிலிகள் எண்ணெயை கடன் வாங்க முயற்சித்தார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் பத்துறது மாதிரி இந்த எண்ணெயை எங்க கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அப்போ அருமையாக பதில் சொல்கிறாங்க, சாரி மன்னிச்சுக்கங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பத்தாது, உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறப்போ எங்களுக்கும் என்ன பத்தாமல் போகலாம், நாங்களும் உள்ளே நுழைய முடியாமல் போகலாம். தயவு செய்து கடைக்காரர்கிட்ட போய் வாங்கிக்கங்க. கடைசி நேரத்தில் அவங்க கடைக்காரரை அணுகி அங்கே போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள மாநில மகன் வந்துட்டு போயிட்டாரு. மத்திய நற்செய்தி 25:21 பார்க்கிறோம், அன்பு மக்களே, நாளை தினம் அதுதான் நமக்கு நற்செய்தியாக வரும். நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உண்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கக்கூடிய அவர்களாக நாம் மாறப்போகின்றோமா? எனவே கடைசி நேரத்தில் நம்ம நினைக்கலாம், கடைசி நேரத்தில் நல்ல கல்வனுக்கு ஆண்டவர் மீட்பு கொடுக்கலையா, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய், அதனால் நான் கடைசியில் தயார்படுத்துகிறேன். இல்லை, நல்ல கல்வனுக்கு விண்ணகத்தில் இடம் கொடுத்த ஆண்டவர், அதே ஆண்டவர் ஏன் யூதாசுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, ஏன் கைவிட்டு விட்டார்? ஏனென்றால் நல்ல கல்வன் முயற்சி எடுத்தான்,
கடைசி நேரம் வந்து முயற்சி எடுக்கிறான். அதனால் நம்மளும் கடைசி நேரத்தில் முயற்சி நினைக்காதீங்க, மீட்பை கடனை வாங்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் யூதாசை போல ஏமாந்து போக வேண்டாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரண்டு எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்குவோம். ஒரு சில விஷயங்களை, ஒரு சில காரியங்களை நம்ம கடைசி நேரத்தில் செய்யலான்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு செவிக்கணும், ஒவ்வொரு நாளும் புனிதத்தில் நினைத்திருக்கணும், ஒவ்வொரு நாளும் நல்ல காரியங்களை செய்யணும், ஒவ்வொரு நாளும் நாம் சாட்சியாக வாழணும். அப்படி வாழும் பொழுது தான் நமக்கு விண்ணகம் பரிசாக கிடைக்கும். இரண்டாவது எச்சரிக்கை, ஒரு சில விஷயங்களை நாம் கடன் வாங்க முடியாது. மீட்பை கண்டிப்பாக கடன் வாங்க முடியாது. குரத்தி புள்ள பத்துக்க குறவன் அமர்ந்து சாப்பிடுவான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. குரத்தி புள்ள பத்துக்குன்னா குரத்தி தான் மருந்து சாப்பிடணும். கணவன் மீட்படைய வேண்டுமென்றால் கணவன் தான் ஜெபிக்க வேண்டும். மனைவி மீட்படைய வேண்டுமென்றால் மனைவி தான் ஜெபிக்க வேண்டும். குழந்தைகள் மீட்படைய வேண்டுமென்றால் குழந்தைகள் ஜெபிக்க வேண்டும். மகன் ஜெபிக்க வேண்டும். உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக நீங்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு பசி ஆறிவிடுமா? ஆகாது. எனவே அன்பு நெஞ்சங்களே, நமது மீட்புக்கு நாம் தான் பொறுப்பு. எனது மீட்புக்கு நான் தான் பாவமன்னிப்பு பெற வேண்டும். எனது மீட்புக்கு நான் தான் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். எனது மீட்புக்கு நான் தான் ஜபம் செய்ய வேண்டும். எனவே அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா, எச்சரிக்கையோடு இருக்க, விழிப்பாக இருக்க எங்களுக்கு உமது ஞானத்தை தாரும் என்று சொல்லி விழிப்போடு ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர், என் மகனே, என் மகளே, தயாரா என்னை சந்திக்க, என்னிடம் கணக்கு கொடுக்க நீ தயாரா என்று கேட்கிறார். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரே நான் தயார் என்று சொல்லப் போகிறோம். ஆமே. உம்மிடம் கையேந்தி, உம்மிடம் அருள் வேண்டி, பலிபீடம் அருகில் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்கள் மனதியாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா திருவுடலால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா திருவுடலால் என்னை மீட்டருள்வாயே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். கத்தோலிக்க திரு அவைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளம். மேலும் உயிர்த்திலும் எது நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் உத்தரகிரசலத்திற்கு ஆன்மாக்களையும் இறக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயன மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே ஆண்டவருடைய அழைப்புக்கு எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நான் தயார் என்று மனதளவில் ஆன்மீக பரிசுத்தத்தை நிலைத்திருந்து உமக்கு கணக்கு கொடுக்க நான் தயார் என்று சொல்லி இரு கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான ஆண்டவரே அழகையின் சாத்தானின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களுடைய மெத்தன போக்கு
கவனக்குறைவு முன் தயாரிப்பு இல்லாமல் ஆண்டவரே பரிசுத்த ஆன்மாவை இழந்து தவிக்கின்ற எங்களை நீர்தாமே இந்த அழகையின் பிடியிலிருந்து எப்போதும் விடுவித்து என்னாலும் எப்பொழுதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எதிர்கொண்டிருக்கும் பேரின்பத்திற்காகவும் உன் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை எங்களுக்கு இட்டுச் செல்கிறேன். என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்ற திரு தொதகளுக்கு முடிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்துண்டி நிற்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவ்வேளையில் எந்த நாளில் இந்த இறைமகன் நம்மை அழைப்பார் அல்லது இவருடைய வருகை இருக்கும் என்பதை அறியாத மக்களாய் நாம் வாழ்கின்றோம், தெரியாதவர்களாய் வாழ்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து விழிப்போடு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற தேவன், இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றியூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியெறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்காய் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும் மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. மதுர திரு இருதயமே ஸ்நேக
தேவதயாநிதியே இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகக்கினிமயமே தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பி தேவதயாநிதியே மனிதரை மோட்ச கதையின சேர்க்க மனுமகனாய் பிறந்த மகிமை பிரதாப கடவுள நாளும் மாப்பழி மேல் சுமந்தான் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.